தீபாவளி பண்டிகை தினத்தில் அமெரிக்காவின் நியூயார்க் நகர பள்ளிகளுக்கு அடுத்த ஆண்டு முதல் விடுமுறை அறிவிக்கப்பட உள்ளது. இது சர்வதேச அளவில் பிரதமர் மோடியின் இந்துத்துவ கொள்கைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. தீபாவளியை முன்னிட்டு நியூயார்க் நகரின் டைம் சதுக்கத்தில் கடந்த 15ஆம் தேதியே கொண்டாட்டங்கள் தொடங்கின. இந்நிலையில் தலைநகர் வாஷிங்டனில் சிறப்பான கொண்டாட்டத்துக்கு அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வீட்டில் நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது. இந்த விருந்தில் ஏராளமான இந்திய வம்சாவளியினர் பங்கேற்றனர். வெள்ளை மாளிகையில் நாளை மறுநாள் தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி ஜில் பைடன் பங்கேற்க உள்ளனர். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் டோனி பிளிங்கன் தன் துறை சார்பாக வரும் 26ஆம் தேதி தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளார். தூதரக அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். புளோரிடாவின் மாரலாகோ என்ற இடத்தில் உள்ள முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் வீட்டில் நேற்று தீபாவளி விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் பங்கேற்றனர்.